இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸை பார்க்கலாம். பொருட்கள் டெலிவரி முதல் மனிதர்களின் பயணம் வரை எதிர்காலத்தில் ட்ரோன்கள் செய்ய உள்ள மாற்றங்கள். தற்காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படாத ப்ளூடூத் மூலம் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தியுள்ள இந்திய நிறுவனம். விண்வெளிக்கு செல்லும் ராக்கெட்டின் பாகங்களை பிரிண்ட் செய்யும் 3D பிரிண்டர். அசுர வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பங்கள்ல ஒண்ணா ட்ரோன்களை சொல்லலாம். கல்யாணம், விவசாயம், காவல்னு இந்த ட்ரோன்கள் இல்லாத இடமே இல்ல. ட்ரோன் தயாரிப்புல முன்னணியில இருக்கும் சீனா இப்ப ட்ரோன் தொழில்நுட்பத்துல பல புதுமைகளை செஞ்சிருக்கு. ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த படைப்புகளை இப்ப பார்க்கலாம். சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை அமெரிக்காவில் அரசு பணிகளில் பயன்படுத்துவதற்கு இந்த மாத ஆரம்பத்தில் ட்ரம்ப் அரசு தடை விதித்தது. உலகில் பெரும்பாலான ட்ரோன்கள் சீனாவில் தான் தயாரிக்கப்படுகின்றன. உளவு பார்க்க அவை பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. சீனாவுக்கு போட்டியாக தன்னுடைய சொந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க இப்போது அமெரிக்கா விரும்புகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உருவாகி வரும் அடுத்த தொழில்நுட்ப போட்டி இதுதான். சீனாவில் அதிகமான மக்கள் தொகை உள்ள நிலையில் பொருட்களின் டெலிவரி நடைமுறையை துரிதப்படுத்த ட்ரோன்களை பயன்படுத்த சீனா முயற்சித்து வருகிறது. ஏற்கனவே இது பல வகைகளில் பயன்பாட்டில் உள்ளது. எனவே சீனாவுக்கு எதிரான அதிபர் டிரம்பின் நிலைப்பாடு இப்போது இந்த துறையில் அமெரிக்காவின் புதுமை சிந்தனை படைப்புகளை ஊக்குவிப்பதாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ட்ரோன்கள் பற்றி நீங்கள் நினைக்கும் போது அநேகமாக இது போன்ற ஒன்றை நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது இது மாதிரியா? ஆனால் இதை பாருங்கள். இது கோஞ்சோவில் உள்ள இஹாங்கின் நிறுவனத்தின் தலைமையகம். இது அவர்கள் உருவாக்கி வரும் பயணிகளுக்கான ட்ரோன். உலகில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்பது திட்டம். அடுத்த ஓரிரு மாதங்களில் இவை விண்ணில் பறக்கக்கூடும். ஒரு மணி நேரத்திற்கு 135 மைல் வேகத்தில் செல்லக்கூடியதாக, 35 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கக்கூடியதாக இது இருக்கும். எனவே இது பயன்பாட்டுக்கு வரும்போது சுற்றி பார்ப்பதற்கு வேகமான நல்ல வழிமுறையாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். 220 கிலோ வரையிலான எடையை இது எடுத்துச் செல்லும். எனவே 2 பயணிகள் செல்லலாம். இது கொஞ்சம் அதிக செலவு பிடிக்கக்கூடியது தான், ஆனால் சீக்கிரமாக சென்று விடலாம். அது போதும் தானே? The whole aviation industry has been existed for 100 காலமாக விமான போக்குவரத்து துறை செயல்பாட்டில் உள்ளது. ஆனால் அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பயணிகளுக்கான தானியங்கி விமான தயாரிப்பு என்ற சிந்தனையுடன் இஹாங் நிறுவனம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. வழக்கமான விமானத்திற்கு மாற்று ஏதும் உண்டா என நாங்கள் யோசித்தோம். பாதுகாப்பான மாற்று விமானத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்கினோம். At the moment they're working on நஹரின் வான்பரப்பில் இந்த ட்ரோன்களை வணிக ரீதியில் இயக்குவதற்கான ஒப்புதலை பெற இப்போது அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கிடைக்கவில்லை. இப்போதைக்கு ஆள் இல்லாமல் தான் அதை பயன்படுத்த முடியும். உங்கள் நஹரின் வான்பரப்பில் அது பறப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது நிச்சயம் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக இது எதிர்காலத்தின் ஒரு முன்னோட்டம் தான். மிக விரைவாக பயணிகளையும் பொருட்களையும் அது கொண்டு போய் சேர்க்கும். துரித உணவு உள்ளிட்டவற்றை டெலிவரி செய்யவும் பரிசோதனை நடத்தி வருகிறது. பொருட்களை உங்கள் இடத்தில் ட்ரோன் மூலம் டெலிவரி செய்ய இந்த ஆப் உதவுகிறது. வெவ்வேறு நிறுவனங்களின் உணவுப் பொருட்களை இவர்கள் டெலிவரி செய்கின்றனர். நாம் கொஞ்சம் துரித உணவுகளை இன்று பெறுவோம். 6 காஃபி ஆர்டர் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நமது ட்ரோன் டெலிவரி பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் ஒன்று மட்டுமே இருக்கிறது. நமக்கு சற்று வெளியில் அது உள்ளது. இப்போது நாம் கட்டணம் செலுத்துகின்றோம். If we pay now, we should have some coffee. Touchdown. இதில் இருப்பதை சரிபார்க்க முயற்சிக்கிறேன். இது மெக்டொனால்ட்ஸில் இருந்து வந்திருக்கும் காஃபி. ஆகவே அநேகமாக ட்ரோன் எடுத்து வருவதற்கு வசதியாக இந்த பகுதியில் எங்கோ மெக்டொனால்ட் கடை இருக்கிறது போல. காஃபி ஆர்டர் மட்டுமல்ல, உங்களுக்கு அவசரமாக ஒரு பார்சல் வேண்டும் அல்லது ஏதாவது அவசர உதவிக்கான பொருள் தேவை என நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இது போன்ற ட்ரோன்கள் பெரும் உதவியாக இருக்கும்.
தங்களது வீட்டின் மேலே ட்ரோன் இறங்கக்கூடாது என நினைப்பவர்களுக்கு இந்த ட்ரோன் முனையங்கள் பயனுள்ளதாக இருக்கும். டெலிவரியில் இவை செய்வது முழுக்க புதுமையானது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் சீனாவில் சாத்தியமாகும் வணிக நடைமுறைகள் உலகின் பிற பகுதிகளிலும் சரிபட்டு வருமா என்பதுதான் கேள்வியாக உள்ளது. உலக அளவில் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் பாதுகாப்பும் முக்கிய சவால்களாக இருக்கப் போகின்றன. எதிர்காலத்தில் இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது குறித்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியர் செந்தில்குமார் விளக்கமாக சொல்றதை இப்ப பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து இதில் முதன்மையான நாடு என்று சொல்லலாம். அவ்வளோ ஒரு மிகச்சிறிய நாடு, இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தினால அவங்களுடைய எக்கனாமிக் பன்மடங்கு உயர்வாக இருக்கிறது எல்லாரும் பார்க்குறோம். ஏன்னா அவங்க தான் உலக அளவிலான ஒரு ட்ரோன்கள் மேனுஃபேக்சரர். பட் இந்தியாவிலையும் வந்து அந்த ட்ரோன்களுக்கான ஆராய்ச்சியை வந்து பல்வேறு நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ளது. அதாவது டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சரி, எச்ஏஎல்லும் சரி, என்ஐஎல்லும் சரி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தமிழக அரசோட நிதியோட கிட்டத்தட்ட டாக்டர் அப்துல் கலாம் ஆளில்லா விமான ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு இந்தியாவிலேயே பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு அபவுட் ஒரு 80 ஃபுல் டைம் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகளில் இந்தியாவிலேயே வந்து ட்ரோன்களை தயாரித்து அதுக்கான ஆராய்ச்சியில் முழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வராங்க. மேக்சிமம் 4 வருடத்தில் இந்தியாவில் உலக அளவில் எப்படி அந்த ட்ரோன் டாக்ஸியை உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ட்ரோன் டாக்ஸியை உருவாக்கிட்டு அதை பயன்பாட்டுக்கு வருன்றது வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அதற்காக நிறைய ஆட்டோமொபைல் துறையில் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஒரு கார் செய்கிற கம்பெனியில் வந்து ட்ரோன் செய்கிறது ஒரு சிம்பிளான விஷயந்தான். பட் அதில் வந்து கிரிட்டிக்கல் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு, அந்த டெக்னாலஜி தான். இப்போ அந்த டெக்னாலஜி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நிறைய 20 வருடங்கள் ஆராய்ச்சியில் இருக்கும். எங்கக்கிட்ட அதுமான டெக்னாலஜிலாம் இருக்குது. இப்போ அந்த பார்ட்னர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம், பிக் பார்ட்னர்ஸ் கூடலாம், மேனுஃபேக்சரிங் பார்ட்னர் கூட. ஒன்ஸ் அது நிறைவடைஞ்சிச்சுன்னா 4 வருடத்தில் இந்த 4-வீலர் 2-வீலர் அந்த கான்செப்ட் கூட போயிட்டு ஒன்லி யூ கேன் ஹாவ் அ ஏரியல் ஃப்ளையிங் சிஸ்டம், மேபி அ ஃப்ளையிங் டாக்ஸி ஆர் ஃப்ளையிங் கார். இப்போ நம்ம மெட்ரோக்கெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன வரும்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் இருக்கும். அது ஆரம்ப நிலையில் எப்படி இருக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போகிற மாதிரி. நீங்கள் ஒரு ஆப்பில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரோன் டாக்ஸி வேணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரோன் டாக்ஸி உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடும். நீங்கள் ஏறினவொடனே ஒரு 30 நிமிடங்களில் வந்து 30 கிலோமீட்டரை ஒரு 20 நிமிடத்தில் கடந்துடலாம். கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்னும் ஒரு 4 வருஷத்தில் அது வந்தே தீரும். தமிழகத்துலேயும் வரும், இந்தியாவில் தமிழகத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளில் வந்து தமிழக அரசும் இறங்கியிருக்கின்றது தான் இந்த தகவல். இதில் இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலத்தில் ப்ளூடூத் போன்ற தொழில்நுட்பங்களின் பயன்பாடு வெகுவாக குறைஞ்சிருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இன்டர்நெட்டோட வளர்ச்சி தான். ஆனால் இன்டர்நெட் மற்றும் வைஃபை சரியாக வேலை பார்க்கலன்னா பல வேலைகள் தடைப்பட்டுடும். இந்த நிலையில் இன்டர்நெட் இல்லாமல் இயங்கக்கூடிய ப்ளூடூத் மூலமாக பல தொழில்நுட்ப மாற்றங்களை ஒரு இந்திய நிறுவனம் செஞ்சிருக்கிறதா சொல்றாரு நம்ம செய்தியாளர் பிரேம் பூமிநாதன். தொழில்நுட்பத்தில் பழகி போன இன்றைய தலைமுறையினர் தகவல் தொடர்பு வசதிகளின் நுட்பங்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இருந்தாலும் கூட்டம் மிகுந்த ஒரு இடத்திலிருந்து தகவலை அனுப்புவது சில நேரம் மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது. செல்போன் உயர் கோபுரங்களின் திறன் போதுமான அளவுக்கு இல்லாத போது அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கும் செல்போன்களால் அதிக தகவல் தொடர்பு நெரிசல் ஏற்படுகிறது. ஆனால் இப்போது ஸ்மார்ட் போன்களின் அதிகரிப்பால் அந்த போன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த போன்களாலேயே தீர்வு காண முடியும். ஸ்பின்ட்லி எனும் புதிய நுட்பம் அறிமுகமாகியுள்ளது. மொபைல் சார்ந்த இந்த நுட்பம் கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு அறையின் கதவை திறக்க பயன்படுத்தப்படுகிறது. 20 மாடிகள் 200 கதவுகள் கொண்ட ஒரு கட்டடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கு கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு அறையின் கதவை திறக்கும் வசதியை செய்ய நிறைய கேபிள் வேண்டியிருக்கும். நாங்கள் வயர்லெஸ் ப்ளூடூத் கேட்வே ஒன்றை உருவாக்கியுள்ளோம். ஒவ்வொரு கதவிலும் அணுகுதல் கட்டுப்பாட்டு ரீடரும் இதில் இருக்கும். 200 கதவுகளிலும் 200 கருவிகளை பொருத்திவிடுவோம். ஒரு கருவி இன்டர்நெட் இணைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கருவிகள் மெஷ் நெட்வொர்க் மூலம் தங்களுக்குள் தொடர்பில் இருக்கும். இப்போது அந்த கட்டடத்தில் உள்ள அலுவலர்கள் ஒரு ஆப் பதிவிறக்கம் செய்து கொண்டு தங்களின் ஸ்மார்ட் போன்கள் மூலம் அலுவலக வளாகத்தில் உள்ள பகுதிக்குள் நுழையலாம். ஸ்பின்ட்லி சேவை கட்டுப்பாட்டு அமைப்பில் குறைந்த மின்சக்தியில் இயங்கும் ப்ளூடூத் பயன்படுத்தப்படுகிறது. முழுக்க கிளவுட் தகவல் தளம் மூலம் இயங்குகிறது. வயர்லெஸ் கருவிகளுக்கு இடையில் பன்முக தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள இது அனுமதிக்கிறது.
இந்த வகையில் மெஷ் நெட்வொர்க் அமைப்புகள் மிகப்பெரிய அளவிலான பகுதிகள் வரை பரவி நிற்கும். ஒரே சமயத்தில் அதிக எண்ணிக்கையிலான சாதனங்களை இதில் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டார்ட் அப் முயற்சியில் கருவி உள்ள இடத்தையும் கண்டறியும் வசதியும் உள்ளது. மூடப்பட்ட பகுதிக்குள் மற்ற கருவிகள் உள்ள இடங்களை அறிய இது உதவும். ஒரு மருத்துவமனையில் ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் லைட்டுகளை நிர்மாணிப்பதாக கற்பனை செய்யுங்கள். இது பொருட்கள் உள்ள இடங்களை கண்டறியும் சாதனமாக செயல்படும். வெவ்வேறு அறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஸ்ட்ரெச்சர்கள், அல்ட்ரா சவுண்ட் கருவிகள் எங்கே உள்ளன என்பதை இதன் மூலம் கண்டறியலாம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மொத்த கட்டடமே கண்காணிப்புக்குள் வந்துவிடும். So this is a very new technology and the products of இது மிகவும் புதிய தொழில்நுட்பம். இதன் பொருட்கள் இப்போதுதான் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இது கவனிக்கப்பட வேண்டிய தொழில்நுட்பம். ஆனால் இதற்கும் எல்லைகள் உள்ளன. இது குறிப்பிட்ட அளவிலான மூடப்பட்ட அறைகள் போன்ற பகுதிகளுக்குள் தான் செயல்படும். ஸ்மார்ட் சிட்டி போன்ற பயன்பாட்டுக்கு இது உதவாது. இதில் ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமிங் செய்ய முடியாது. இந்த நெட்வொர்க்கில் அது சாத்தியப்படாது. ப்ளூடூத் மெஷ் மூலம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனப்படும் IoT வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது பிரதான பயன்பாட்டுக்கு வரும்போதுதான் இதன் உண்மையான பலமும் குறைபாடும் தெரிய வரும். அடுத்ததா சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம். ஜெட்மேன் துபாய் எனும் நிறுவனம் மனிதர்களை சுமந்து கொண்டு பறக்கும் ஒரு ஜெட் சூட்டை வெற்றிகரமாக சோதித்துள்ளனர். இந்த ஜெட் சூட் 6000 அடி உயரத்தில் மணிக்கு 150 மைல்கள் வேகத்தில் பறந்தது. முதல் முறையாக இந்த ஜெட் சூட்டை தரையிலிருந்து பறக்க வைத்துள்ளனர். இதற்கு முன்பு ஹெலிகாப்டர் போன்றவற்றில் இருந்தே இயக்கினர். அமெரிக்காவை சேர்ந்த பாஸ்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் புதிய வகை மெஷின் லேர்னிங் ரோபாட்களை வடிவமைத்துள்ளனர். இந்த வகை ரோபாட்களால் உணவு சமைப்பது, அதை பரிமாறுவது போன்ற கடினமான வேலைகளை கூட செய்ய முடியும். இந்த தொழில்நுட்ப காலத்துல தாமதத்தை யாரும் ஏத்துக்கிறது இல்ல, எல்லாமே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு விண்வெளி துறையும் விதிவிலக்கல்ல. விண்வெளி துறையில அதிக ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் அதுக்கான பாகங்கள் உடனே கிடைக்கிறதும் அவசியம். இந்த தேவைக்கு இப்போ 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் உதவியா இருக்கு. விண்வெளி துறையில் நுழைவது என்பது அதிக செலவு பிடிக்கும், ஆபத்தான, அதிக சிக்கலான தொழிலாக இருக்கிறது. துல்லியமாக தயாரிக்கப்பட்ட பாகங்கள் மிக சரியாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் பிரச்சனைதான். விண்வெளி திட்டங்களுக்கான போட்டி அதிகரித்து வரும் நிலையில் ஒரு விண்கலனை உருவாக்குவதற்கு தேவையான பாகங்கள் மலிவாகவும் விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என நிறுவனங்கள் விரும்புகின்றன. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழக்கத்திற்கு மாறான 3D பிரிண்டிங் ராக்கெட்டுகள் மூலம் தீர்வு காண முயற்சிக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பார்க்க லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு கிளிக் குழு சென்றது. இது ரிலேட்டிவிட்டி விண்வெளி நிறுவனம். ஆனால் 3D பிரிண்டிங்கின் நன்மை என்ன? வழக்கமான தொழிற்சாலைகளில் டன் கணக்கிலான உபகரணங்கள் பயன்படுத்தப்படும். அவை அதிக செலவு பிடிக்கக்கூடியவை. ஒரு பொருளை புதிதாக உருவாக்குவது அல்லது அதில் சிறிய மாற்றம் செய்வதாக இருந்தாலும் மீண்டும் தான் தயாரித்தாக வேண்டும். நாங்கள் இவை அனைத்தையும் மென்பொருளில் செய்துவிடுவோம். எனவே உற்பத்தி நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் சௌகரியம் கிடைக்கிறது. பிரிண்டர்களில் நீங்கள் புதிய குறியீட்டை அளித்து உற்பத்தி தளத்தில் அதை செலுத்தினால் ஹார்ட்வேரில் எந்த மாற்றமும் செய்யாமல் முழுக்க வேறுபட்ட பொருளை உருவாக்கிவிட முடியும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய பிறகு தன் நண்பர் மற்றும் ப்ளூ ஆரிஜின் முன்னாள் பொறியாளர் டிம் எல்லிஸுடன் சேர்ந்து ரிலேட்டிவிட்டி விண்வெளி நிறுவனத்தை ஜோ டன் உருவாக்கினார். பல வழிகளில் 3D பிரிண்டிங் உதவிகரமாக இருக்கும் என அவர் கண்டறிந்தார். ஏனெனில் அது அடுக்கடுக்காக பொருளை உருவாக்குகிறது. இந்த ஒரு பகுதியிலேயே பல சிக்கலான கட்டுமானங்களை அது உருவாக்கும். மேலும் பெரும்பாலான தயாரிப்பை தன்னியல்பாக இந்த இயந்திரத்தால் உருவாக்க முடியும். குறிப்பிடத்தக்க ஒரு நோக்கத்திற்கு இது வழிவகுக்கிறது. செவ்வாய் கிரகத்திற்கு ரோபோவை அனுப்ப இந்த அணி விரும்புகிறது. அந்த தரைப்பரப்பில் கட்டுமான பணிகளை அந்த ரோபோக்கள் மேற்கொள்ளும். அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கு அங்கு வீடு தயாராகும். இந்த தொழில்நுட்பம் சிறந்தது, மலிவானது மற்றும் வேகமாக நடைபெறக்கூடியது. செவ்வாய் கிரகத்தில் தொழிற்சாலைகளை நாங்கள் உருவாக்க முடியும். வீடு கட்டுதல், உதிரி பாகங்களை தயாரித்தல், கட்டமைப்புகளை உருவாக்குதல், இறுதியாக முதல் ராக்கெட்களை பிரிண்டிங் செய்தல் வரை செய்ய முடியும். அப்படியானால் ஏன் இதுவரை யாரும் இதை செய்யவில்லை? அவ்வளவு பெரியதாக பிரிண்டிங் செய்யும் அளவுக்கு யாரிடமும் பெரிய பிரிண்டர் கிடையாது. முழு ராக்கெட்டுகளையும் அதனுள் அடக்கிய வகையில் உருவாக்குவதற்கான பிரிண்டர்களை உருவாக்க எங்கள் நிறுவனம் முயற்சித்ததால் அதில் பல சவால்கள் இருந்தன.
பிரிண்டிங் நடைமுறையை நெருக்கத்தில் பார்த்தால் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு ரோபோவின் கரம் முன்னும் பின்னுமாக நெய்வது போல செல்கிறது. அதிக பலம் கொண்ட அலுமினியம் கலவையை கொண்டு தடிமனான அடுக்கை அது உருவாக்குகின்றது. இந்த ராட்சத 3D பிரிண்டர் ஆர்க் வெல்டிங் செய்து ராக்கெட்டின் பல பகுதிகளை உருவாக்குபவை. அவற்றை ஒன்றாக சேர்த்தால் 30 மீட்டர் உயரம் கொண்ட ராக்கெட்டாக மாறும். ரிலேட்டிவிட்டி ஸ்பேஸ் நிறுவனம் முதல் 5 ஆண்டுகளில் நாசா மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து ஆர்டர்கள் பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு புளோரிடா ஏவுதளத்தில் இருந்து தனது முதலாவது ராக்கெட்டை செலுத்த இந்த நிறுவனம் உத்தேசித்துள்ளது. அங்கிருந்து ராக்கெட்டை ஏவும் வணிக ரீதியிலான 4வது நிறுவனமாக இது இருக்கும். ஏற்கனவே யுனைடெட் லான்ச் அலையன்ஸ், ப்ளூ ஆரிஜின் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அதை பயன்படுத்தி வருகின்றன. சிறிது கால அவகாசத்தில் செவ்வாய் கிரக பயணத்திற்கு திட்டமிட்டுள்ளனர். அதன் பின்னர் சிவப்பு கிரகத்திற்கு பயணம் செல்லும் யாருக்கும் அது ஒரு வழி பயணமாக இருக்காது என இந்நிறுவனம் உறுதியளித்துள்ளது. வெல்கம் பேக் டு கிளிக். ஸ்மார்ட் போன் போன்ற பல சாதனங்களில் இருக்கும் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு பதிலாக லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகளை இங்கிலாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. வழக்கமான பேட்டரிகளின் அதே எடையில் இருக்கும் இந்த புதிய வகை பேட்டரியில 2 மடங்கு கூடுதல் ஆற்றல் இருக்குமாம். நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போனுக்கு ஆற்றலை வழங்கும் பேட்டரிகள் லித்தியம் அயன் தனிமங்களால் தயாரிக்கப்பட்டவை. எடை ஆற்றல் விகிதத்தின் கட்டுப்பாட்டால் அவை ஏராளமான அரிய தாதுக்களை பயன்படுத்துகின்றன. மத்திய இங்கிலாந்தில் 5 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 7 தொழில்துறை கூட்டாளிகளுடன் இணைந்து வலுவான 30 குழுவினர் லித்தியம் சல்பர் பேட்டரிகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். லித்தியம் அயன் பேட்டரிகள் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை கருத்தில் கொண்டு பார்த்தால் அதே போன்ற தாக்கத்தை லித்தியம் சல்பர் பேட்டரிகளிடமிருந்தும் எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தில் இதே அளவு கொண்ட ஃபோன் பேட்டரிகளால் 2 மடங்கு அதிக ஆற்றலை வழங்க முடியும். லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகளுக்கு அரிய வகை தாதுக்கள் தேவைப்படாது. சாதாரணமாக ஒரு ஃபோன் பேட்டரிக்கு தேவைப்படும் கோபால்ட் ஆக்சைடு இவ்வளவு என்றால் அதே ஆற்றலை வழங்க லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகளுக்கு இந்த அளவு சல்ஃபர் மட்டுமே போதுமானது. லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவை? பல மூலக்கூறுகள் அடங்கிய திரவம் இது. இதில் எலக்ட்ரான்களை சேர்த்தால் நீல நிறத்தில் மாறும். இதில் சல்ஃபரை சேர்த்தால் நிறம் முற்றிலும் மாறுகிறது. எவ்வளவு வேகமாக எலக்ட்ரான்கள் சல்ஃபருக்கு மாறுகின்றன என்பது இதன் மூலம் தெரிகிறது. இந்த பேட்டரிகளின் திறன் என்ன என்பதுதான் உண்மையான சவால். இந்த தொழில்நுட்பத்தை சாத்தியமாக்க எலக்ட்ரான்களை மாற்றும் இந்த நடைமுறையை துரிதப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் சாத்தியமாகலாம். அதற்கு தான் நாங்கள் முயன்று வருகிறோம். அதிகரித்து வரும் வான்வழி பயணங்களால் கரிம வாயு உமிழ்வு அதிகரித்து வருகிறது. மின்சாரத்தில் இயங்கும் விமானங்களால் இதனை கட்டுப்படுத்த முடியும். தற்போது பயன்பாட்டில் உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகள் மிகவும் கனமானவை. இதனால் ஒரு விமானத்தை இயக்குவதற்கு பல பேர் தேவைப்படுவர். ஆனால் லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகளில் இந்த பிரச்சனை இருக்காது. ரீசார்ஜ் செய்யக்கூடிய 2 பேட்டரிகளில் ஒன்றான இவற்றின் மூலம் 180 பயணிகள் செல்லக்கூடிய குறுகிய பயணத்துறம் அல்லது 500 மைல்கள் வரை பயணிக்கும் வணிக விமானங்களை இயக்க முடியும். முக்கியமான நன்மை என்னவென்றால் இதன் மூலம் ஒரு பேட்டரியின் எடையில் 2 பேட்டரிகளுக்கான ஆற்றலை பெற முடியும். எனவே லித்தியம் அயன் பேட்டரியால் ஒருபோதும் சாதிக்க முடியாததை லித்தியம் சல்ஃபர் பேட்டரியால் சாதிக்க முடியும். இது நடைமுறைக்கு வர சுமார் 70 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இயங்கக்கூடிய லித்தியம் சல்ஃபர் பேட்டரிகள் உருவாக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருதுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படமும் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு விருது கிடைக்கலனாலும் மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த படம் எப்படி உருவாச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய சவால்கள் இருந்தன. பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு அதற்கு காரணமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். முகபாவனை அனிமேஷனை இதுவரை இல்லாத விஷயங்களில் நாங்கள் பயன்படுத்தியதால் ஸ்மார்ட் ஹல்கை உருவாக்குவதில் அதிக கஷ்டம் இருந்தது. அந்த அளவிற்கான செயல்பாட்டை காட்டுவது உண்மையில் சவாலானது. அவர்கள் படப்பிடிப்பு நடத்திய போது ஸ்மார்ட் ஹல்க் இடத்தில் மார்க் ரஃப்லோ வைத்து படம் பிடித்தார்கள். அசைவுகளை பதிவு செய்யும் சூட் ஒன்றை அவர் அணிந்திருப்பார். முகபாவனைகளை பதிவு செய்ய தலையில் சில கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கும். எனவே எங்களுக்கு காட்சிகள் வந்து சேரும் போது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். மார்க்கின் நடிப்பு அற்புதமாக இருந்தது. மார்க் தனது திறனை முழுமையாக வெளிப்படுத்தினாலும் அது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் ஹல்கை போலவே இருக்காது. எனவே நடிப்பு மற்றும் கதாபாத்திரத்தில் நாங்கள் சிறிது செம்மைப்படுத்தல்கள் செய்ய வேண்டியிருந்தது. அந்த காட்சி பதிவிலிருந்து மிக வேகமாக அவருடைய நடிப்பு குறித்து சில விஷயங்களை மென்பொருள் மூலம் கண்டுபிடித்து எங்களுடைய ஆரம்ப மாடலில் அதை சேர்க்க வேண்டும். உண்மையிலேயே சிறந்த மனித நடிப்பு எங்களுக்கு கிடைத்தது. CG இல் இது போல கிடைப்பது அரிதானது.
மென்பொருள் மூலம் கவனித்தால் நுணுக்கமான அசைவுகள் பற்றிய பல விஷயங்கள் கிடைத்தன. பெரும்பாலும் மனிதரால் உருவாக்கிய அனிமேஷனாக இருந்தாலும் இந்த மிக நுணுக்கமான அசைவுகளையும் சேர்ப்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. புருவத்தின் அசைவு அல்லது கன்னத்தின் அசைவு ஆகியவை உண்மையில் நுணுக்கமான மாற்றத்தை காட்டின. அவெஞ்சர்கள் அணிந்திருக்கும் குவாண்டம் சூட்கள் தான் எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தன என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் நாங்கள் அவற்றை படம் பிடித்த போது இன்ஃபினிட்டி வாருக்கு மிகவும் முன்னதாக படம் பிடித்த போது சூட்களுக்கான டிசைன் எதுவும் கிடையாது. யாரும் அது போன்ற சூட் அணிந்திருக்கவில்லை. சூட் எதுவும் உருவாக்கப்படவில்லை. எனவே பல வகைகளில் நாங்கள் உருவாக்க வேண்டியிருந்தது. எல்லாருடைய உடைகளையும் நாம் எப்படி மாற்றப் போகிறோம் என்பது கேள்வியாக இருந்தது. ஏனெனில் அவெஞ்சர் வழக்கமாக அணியும் உடை எதுவாக இருந்தாலும் அவை அப்படியே படமாக்கப்பட்டிருந்தது. சில நேரங்களில் அது சில பிரச்சனைகளையும் உருவாக்கியது. அவர்கள் அணிந்திருந்த சில ஆடைகளில் காலர்கள் அதிக உயரமானவையாக இருந்தன. புதிதாக உருவாக்கிய சூட்கள் அதை மாற்றுவதற்கு ஏற்ற அளவில் இல்லை. எனவே கொஞ்சம் கழுத்து பகுதி தெரியும். அதை சிஜியில் அல்லது பின்னால் பெயிண்டிங் செய்து நாங்கள் சரி செய்தோம். சில காட்சிகளில் அவர்கள் முதலில் விமான நிலையத்தில் ஒன்றாக நடந்து வருவதை காட்டும் காட்சியில் மாற்று நடிகர்களை வைத்து படம் பிடித்தார்கள். பிறகு எல்லாவற்றையும் நாங்கள் மாற்ற வேண்டியிருந்தது. எனவே தலைகளையும் கூட நாங்கள் மாற்றினோம். பெரிய பளபளப்பான எஃபெக்டுகளை பார்க்க மக்கள் விரும்புகிறார்கள். நன்றாக பணியாற்றும் போது நிறைய திருப்தி ஏற்படும். யாரும் உணராத விஷயமாக அது இருக்கும். உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.